ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஓம்கார நிலையம் தேவம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் விசண்டிலமஹம் வந்தே சர்வ விக்னோபசாந்தயே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் இஷாருவார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் மந்தே குரு பரம்பராம் மந்தே குரு பரம்பராம் குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. வைதேஹீ சஹிதம் சுரத்ரமதலேஹை மே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசேதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் யாக்யாந்தம் பரதாதி விபரிவ்ருதம் ராமம் பஜே ஸ்யாமளம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். இந்த டெல்லி துவாரகா ஸ்ரீராமரோட ஆலயத்தில் ஸ்ரீராமநவமி உற்சவம் கடந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி தொடங்கியிருக்கு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே உலகம் முழுக்கலும் சத்சங்கம்ங்கிறது சுமார் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஆரம்பிக்கலாமான்னு பார்க்கறது. ஒரு விஷயத்தோட அருமை எப்போ தெரியுது அப்படின்னா அது கிடைக்காத போது தான் தெரியுது. கிடைச்சுட்டே இருந்தால் தெரியல. அம்மா சாப்பாடு சாப்பிட்டே இருந்தால் தனம் இதானா அப்படின்னு போர் அடிக்கிறது. அமெரிக்காவில் போய் 1 வருஷம் காஞ்சாக்க அப்போ அம்மாவோட சாப்பாட்டோட அருமை தெரியுது. எந்த ஒரு விஷயம் கையில் கிடச்சுட்டே இருக்கிறதே தெரியல, கையை விட்டு போகிறதே தெரியுது. அது சத்சங்கத்துக்கும் அதோட வேல்யூ என்னன்னு இந்த கொரோனா எல்லாருக்கும் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. உலகமே சூன்யமானாப்பில் எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கே பயப்படுறாப்பில் ஆயிடுது. எல்லாம் எதனால அப்படின்னா ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு தாபத்திரயம் அப்படின்னு 3 விதமான தாபங்கள் கஷ்டங்கள் மனுஷனை வாட்டி எடுக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. தாபத்திரயம் தாபத்திரயம்ங்கிறோம். ஆத்தியாத்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் அப்படின்னு. ஆத்தியாத்மிகம் அப்படின்னாலே நாம் பண்ணின ஜென்மாந்திர பிராரப்த வினைகள்னால நம்ம கஷ்டப்படுறது தவிக்கிறது.
ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் அப்படின்னா பஞ்சபூதங்களால ஏற்படுத்தக்கூடிய உத்பாதம் தவிப்பு. திடீர்னு பார்த்தா சுனாமி வருது, திடீர்னு பூகம்பம் ஏற்படுறது, திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது, இப்படியெல்லாம் வருது. ஆதி தெய்வீகம் அப்படின்னா தெய்வத்தோட கோபத்தினால வரக்கூடிய கஷ்டங்கள். இந்த கொரோனா இதில் சேர்க்கறது தெய்வத்தோட கோபத்தினால தான் ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லாம் போல இருக்கு. ஏன் அப்படின்னா சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம், ஆச்சார பிரதமோ தர்ம தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா அப்படின்னு சொல்றோம். தர்மம் தர்மம்னா தர்மத்திற்கு முதல் படி என்ன? ஆச்சாரம். இந்த ஆச்சாரம்னா நமக்கு என்னவோ பயமா இருக்கு, பயமா இருக்குங்கிறத விட அவர்ஷனா இருக்கு. அதெல்லாம் என்ன சார், வேற ஒன்றும் இல்லை, கிளன்லினஸ் அவ்வளவுதான். மனிதனுக்கு இருக்க வேண்டிய எட்டு குணங்கள்ல ஒன்னா சொல்லியிருக்கு சௌச்சம் அப்படிங்கிறோம், சுச்சி. சுச்சி ருச்சியா இருந்தது அப்படின்னா என்ன? நீட் அண்ட் கிளீனா இருந்தது அப்படிங்கிறோம், ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறோம். அந்த சுத்தம், அந்த கிளன்லினஸ், அதுதான் நமக்கு ஆச்சாரம், அதுதான் பிரதமோ தர்ம. நீ நல்லதுன்னு ஆரம்பிக்கிற எதுக்கும் முதல்ல என்ன? அதுதான் இப்போ நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும். இதைத்தான் சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு இந்த இடத்துல இப்படி இப்படி இருந்தால் இது நீட்டாக இருக்கும்னு நமக்கு சொல்றது. துணியெல்லாம் எப்படி நீட்டாக இருக்கணும் அப்படின்னா தினம் தோச்சு உணர்த்தி கட்டிண்டா நீட்டாக இருக்கும். தோச்சு உணர்த்து கட்டிக்கோ அப்படின்னா கட்டிக்க வருமோ நமக்கு? அதே ஜென்ஸியை அவுத்து வச்சுட்டு அவுத்து வச்சுட்டும் அதே நைட்டியே திருப்பி திருப்பி போட்டுன்னு இப்படியே பண்ணியிருந்தா அதுக்காக என்ன பண்ணிட்டு நீ மடி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, அந்த மடி எப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், அன்னன்னைக்கும் அதை தோச்சு உணர்த்தி கட்டிக்கிறதுக்கு தான். இப்படி ஆச்சாரத்தில் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கிறதுக்கு தான். அப்படி அந்த நீட் அண்ட் கிளீனாக இருந்தது அப்படின்னா உள்ள நம்மளோட மனசும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும்னு தோணும். எப்படி வெளியில் ரொம்ப சுத்தம் பார்த்து நாம் எல்லாம் பெருக்கி தொடச்சி நீட் பண்ணி நீட் பண்ணி வச்சுக்கிறோமோ அது மாதிரி உள்ளுக்குள்ளேயும் இருக்கணுமே. அந்த உள்ளோட சுத்தத்துக்கு என்ன? நீ பாஹ்ய அபியந்தர சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம். இந்த மனசுல ஏன் இவ்வளவு அழுக்கு ஏறுறது அப்படின்னு, அதான் ஜென்மாந்திர வாசனை அப்படிங்கிறோம். அந்த வாசனை போகணும், வாசனா க்ஷயம் ஆகணும். ஏதேதோ ஏதேதோ ஜென்மெல்லாம் எடுத்து எடுத்து அதில் என்னெல்லாமோ பழகி என்னெல்லாமோ பண்ணி எத்தனையோ பண்ணி அது எல்லாம் உள்ளுக்குள்ளே டெபாசிட் ஆகி ஆகி சித்தத்தில் இருக்குது. அது அப்பப்போ எட்டி எட்டி பார்க்கறது, ஒவ்வொரு சமயத்தில் அது தூண்டுறது நம்மளை. அப்போ அந்த வாசனையெல்லாம் போகணும், போனாதான் ஜென்ம நிவர்த்தி. எத்தனை வாசனை இருக்கோ உள்ளுக்குள்ளே அத்தனைக்கும் புறக்கணும். பெரிவாளோட தம்பி சிவன் சார் அப்படின்னு இருந்தார், பெரிய ஞானி. அவர்கிட்ட சொல்ற ஒருத்தர் வந்து கேட்குறார், சார் பர்த்து ரீபர்த்து ரீத்தில் எத்தனை சார் இருக்கும் அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பர்த்ஸ் அப்படின்னு. எல்லாம் புளூரில் தான், ஒரு மில்லியன் பர்த்னாலே நமக்கு தலை சுத்துறது, மில்லியன்ஸ் ஆஃப் பர்த். ஏன்னு அத்தனை உள்ளுக்குள்ளே ஏறி இருக்கு வாசனை எல்லாம் போடும். எதை இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு இருந்ததோ அதுக்காக பிறக்கணும். எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அடுத்தது திருநெல்வேலியில் தான் பிறக்கணும், இருட்டுக்கடையில் போய் பிறக்கணும். அந்த வாசனையே வெறுத்து போகிற வரைக்கும் அங்கே போட்டு வாட்டும். அதுக்கப்புறம் அல்வானாலே பா உக்காளிக்கிறது அப்படின்னா அப்பா அந்த அல்வா வாசனை போச்சு. அதுவும் என்ன பண்ணும்? அல்வாவோட ஆசை தான் போகணும்,
அதுவே வெறுப்பா வந்ததுன்னா அப்ப அதுக்கு ஒரு பொறுப்பு, அல்வாவே கிடைக்காத ஊர்ல போய் ஒரு வெறும் பிசாதான் கிடைக்கும். அல்வா அதுங்க மாட்டோமா அதுங்க மாட்டோமா கிடைக்காதா கிடைக்காதுங்கிறப்ப அதுதான் ராகம் வேஷம் சொல், விருப்பு வெறுப்பு. நம்மாழ்வார் சொல்றார் இதை ரெண்டுத்தையும் போறதுக்கு என்ன, இரண்டும் போயிடுதுன்னா பிறப்பே கிடையாது, இரண்டும் போறதுக்கு என்ன இரு பசைங்கிறார் அவர். ஐயோ ரெண்டு பசை மாதிரி ஃபெவிக்கால் ஒன்று போட்டு ஒட்டினாலே பிக்க முடியல, ரெட்டை போட்டு ஒட்டி வச்சு இந்த இரு பசை போகணும். அதனாலதான் நமக்கு இந்த எண்ணங்கள்லாம், இந்த ஆசையாக இருக்கட்டும் விருப்பாக இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும், எதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு இருக்கும் கூடாது, எதுவும் பிடிக்கவே இல்லைன்னு இருக்கக்கூடாது. அந்த ராகத்வேஷம் இல்லாத இருக்கணும். அதனால தான் உள்ளுக்குள்ள மனசில் இத்தனை அழுக்கு ஏறுறது, அது அத்தனையும் நமக்கு ஜென்மாவாக திரும்பி ரிட்டர்ன் ஆறுது. அப்போ அது போகணும் அப்படின்னா இந்த வெளியில் போகிறதுக்கு வேணால் ஏத்தையானும் போடலாம், ஃபினாயில் போடலாம், இல்லை டெட்டாவில் போடலாம், சோப்பு போடலாம், சபீனாவை போடலாம், எத்தையோ போடலாம். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத போக்குறதுக்கு என்ன, இந்த அந்த அழுக்க போக்குறது என்ன, பாரதியார் என்னும் அங்கலாச்சுக்கிற துணி வெளுக்க சாணை உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க வழியே இல்லை எங்க முத்துமாரியம்மா. நீ இதுக்கெல்லாம் படைச்சி இதை வெளுக்கிறதுக்கு ஏதானு ஒன்று படைச்சி வச்சிருக்க கூடாது. அழகாக கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம், வாயில் போட்டு முழுங்கினோம், மனசு கிளீனாக ஆயிடுச்சு சார், சொல்லப்படாதோ அத்தை பண்ணமாதான் விட்டுட்டேன்னு இல்லையா இருக்கு. அதுக்கும் மகரிஷிகள்லாம் வழி சொல்லியிருக்கா, அதுக்கும் இருக்குப்பா, பெரிய சோப்பு பெரிய விஷயம் இருக்கு. பாஹ்ய அபியந்தர சுச்சிகி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம், ஆர்ஜிதம் ஆர்ஜிதம்னா சேர்த்துன்றது, அக்யூமலேட் பண்ணின்றது. எதனாலெல்லாம் இந்த பாபத்தை அக்யூமலேட் பண்ணிண்டேன் அப்படின்னார், மானசம் மனசினால, எண்ணங்கள்னால, வாச்சிகம் பேசுறதுனால, கர்மனா காரியம் செய்யறதுனால, மனசு வாக்கு காயம் அப்படின்னு திரிகரணத்தினாலையும் நாம் பண்ணி 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 அக்யூமிலேட் பண்ணின்னு இருக்குமே, அந்த பாவத்தினால இந்த வாசனை உள்ளுக்குள்ள சுமந்துருக்கே, இதெல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னு. மானசம் வாச்சிகம் பாபம் கர்மனா சமுபார்ஜிதம், ஒன்னே ஒன்று பண்ணினத்தினால போயிடும். என்ன, ஸ்ரீராமஸ்மரணேனேவ வ்யபோஹதி அப்படின்னா, ஸ்ரீராமானு நினைச்ச மாத்திரத்தை வ்யபோஹதி தொலைஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள கிளீன்லினஸ்க்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்மரணை. இந்த இடத்துலையும் வார்த்தை அழகாக தான் ரிஷிகள்லாம் போட்டிருக்கா, ராமானு சொன்னத்தினால போயிடும்னு சொல்லலை, ஸ்ரீராம ஸ்மரணே ஏவ வியோகதி, நினைச்ச மாத்திரத்தில் வாய் சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நான் 1000 பண்ணுறேன் சார், 10000 பண்ணுறேன், கவுண்ட் வேணால் பண்ணலாம், மெஷின் வச்சு காமிக்கலாம், அப்படிலாம் ஏமாந்துருடான் சித்திரகுப்தன். அப்போ என்ன பண்ணும், தியாகபிரம்மம் சொல்கிறாரு எப்படி ராமநாம சொல்லணும், தெளிசி ராம சிந்தனதோ நாமமும் செய்யவே, என்னென்ன கான்சியஸாங்கிற எடுத்தோடனே பதம் போட்டார், தெளிசி தெரிஞ்சுண்டு நல்ல கான்சியஸோட தெரிஞ்சுண்டு ராம சிந்தனத்தோ ராமனை நினைச்சுண்டு நாமமும் செய்யவே ஜபமண்ணு. யாருக்கு சொல்றார், நமக்கு இல்லாமல் சொல்றார் இல்லை, இந்த மகான்கள்லாம் மட்டும் யாருக்கும் அடுத்த வாளுக்கு அட்வைஸே பண்ண மாட்டா, ஏன்னு நிச்சயம் என்ன பண்ணாலும் கேட்காதுன்னு தெரியும். ரொம்ப பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கே வரமாட்டா, அதுக்கு மேலே பண்ணேன்னா கூப்பிட மாட்டா, போர் அடிப்பார் சார் திருப்பி திருப்பி. அதனால மகான்கள்லாம் கெட்டிக்காரா என்ன பண்ண, மனசா என் மனசே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறது. தெளிசி ராம சிந்தன தோ நாமம் செய்யவே,
அப்படி ராம சொல்லணும். அப்படி சொன்னா என்னென்ன, ஒரு தரம் சொன்னா போறோம், கணக்கு காமிக்க வேண்டாம். 1000 பெண்ணு, 108 பெண்ணு, 10000 பெண்ணு, 20, ஒரு தரம் அப்படி தெரிஞ்சுட்டு கான்சியஸோட ராமா அப்படின்னா கண்ணை உள்ளுக்குள்ள அப்படியே அந்த ராமன் பூர்ணமா நிரம்பி இருக்கணும். அப்புறம் பல்லவியில் சொன்னார், அனுபல்லவியில இன்னும் அதை எக்ஸ்பிளைன் வேற பண்ற, எப்படி எல்லாம் பண்ணணும்னு சார் பண்ணணும்னு தான் சார் ஆசையா இருக்கு. இவர் திருவையாத்துல உட்காந்து சொல்லிட்டார், ஆனா முடிய மாட்டேங்குது சார், என்ன பண்ணலாம், அதுக்கு இடைஞ்செல்லாம் வருது, என்ன ஜபம் பண்ணலாம்னு உட்கார்றதே தான் ஏதானும் ஆபீஸ் விஷயம் ஞாபகம் வருது, இல்ல ஆத்துல ஏதோ வாங்கிட்டு சொன்னா அது ஞாபகம் வருது, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் ஞாபகம் வருது, இதெல்லாம் ஞாபகம் வருது, அதனால ராமர நினைப்பு வரமாட்டேங்கிறது. அதனால இவர் என்ன சொன்னார், தலைப்புல அன்னி நிலப்பி இந்த வண்டையில குடைச்சல் இருக்கே ஒன்னொன்னா வருதே, இது அத்தனையும் கொஞ்சம் நிறுத்திட்டு தலைப்புல அன்னி நிலப்பி தாரக ரூபுனி நிஜ தத்துவமுலனு தெளிசி. ரொம்ப அழகா தான் சொல்லிக்க, அந்த மகான்களோட கீர்த்தனம் சாகித்யம்னா சும்மாவா நம்மள மாதிரி பொழுதுபோகாத எழுதுறதா என்னது. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, தாரக ரூபுனி நிபஜ தத்துவமுலனு தெளிசி அப்படிங்கிறார். இங்க இந்த இடத்துல ராமரோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லல, வார்த்தை அழகா போட்டிருக்கார், அந்த தாரகம் அப்படிங்கிற ஓங்காரம் அந்த ராம நாமா இருக்கு, தாரக மந்திரம்னு தானே பேர், அதுக்கு பேர் தாரகம்னாலே தாண்ட வைக்கிறது, தரணம் பண்ண வைக்கிறது, தாண்ட வைக்கிறது, எதை தாண்ட வைக்கும்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர், அதை தாண்ட வைக்கிறது, அதை தாண்ட வைக்கிறதுனாலேயே அதுக்கு பேர் தாரக மந்திரம் அப்படின்னு பேரு. அந்த தாரக மந்திரத்துக்கு ரூபமா இருக்கிறவன் எவனோ அவன தாரக ரூபுனி நிஜ தத்துவமுலனு தெளிசி, அவரை அவரை தெளிசின்னு தெரிஞ்சுன்னு சொல்ல, அது என்னங்கிற தத்துவத்தை புரிஞ்சுண்டு ராமச்சிந்தனத்தோ நாம செய்யவே போருமா, இதுக்கு மேல டைரக்ஷன். அப்புறம் சரணத்தில் சொல், நீ அப்படி பண்ணலன்னா என்ன ஆயிடும், உடனே அதுக்கு சொல்ற, நீ அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இந்த ராமனோட தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அவனோட ஸ்மரணையோட ராமநாம சொல்லலேன்னா என்ன ஆயிடும், ஏன்னர் அது அந்த தாரக ரூபமான அவனுக்கு மட்டும் பெயரா இல்லை, இன்னும் சில இதுக்கெல்லாமும் இருக்கு, அதனால இப்போ கவுண்ட் பண்ணிக்கிற சித்திரகுப்தனுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ராமானி சபலாக்ஷுலு பேரும், பெண்களுக்கு பேரு ராமானு ஒரு பேர் இருக்கு, அபிராமி அபிராமி எல்லாம் சொல்றமே, ரமிக்க வைக்கிறதுனால அதனாலதான் அவளுக்கு பேரே ரமா. பாக்குறவாள்லாம் அப்படியே மயக்கிறது, ரமிக்க வைக்கிறது, சந்தோஷப்படுத்துறது, அதனால பெண்களுக்கு பேரும் ரமான்னு இருக்கு. இவர் உட்காந்து தினம் 1000 பண்ணேன்னா எதை நினைச்சுன்னு பண்ணார், ராமரை நினைச்சுன்னு பண்ணாரா, அவத்து மாமியை நினைச்சுன்னு பண்ணாரா, அங்க கொண்டே கவுண்ட் பண்றதுக்கு இவர் எதை நினைச்சுட்டு பண்ணார், என்ன ராமராமன் சொன்னார் வாஸ்தவம் தான் சார், 1008 கவுண்ட் வந்துருத்து, ஆனா இதை எந்த ராமாவை சொன்னார், அது மாமி ராமாவை சொன்னாரா இல்ல சாமி ராமாவை சொன்னாரா தெரியல. சொல்ற சபலாக்ஷுல பேரும் ராமாயணிக்கு, சபலாக்ஷுட பேரும் ராமாயணி பிரம்மமுனக்கு பேரும், இதுக்கும் பேரா இருக்கு அதுக்கும் பேரா இருக்கு. இப்படி நீ தெரிஞ்சுன்னு பண்ணலேன்னாக்க என்ன ஆயிடும், எதை சொன்னேன்னு தெரியாது. அர்க்க மனசு சூரியனுக்கு பேரும், சூரியனுக்கு பேரும் அர்க்கன்னு பேரா இருக்கு, எருக்கஞ்செடிக்கு பேரும் அர்க்கன்னு இருக்கு, அர்க்க பத்திரம்னு இருக்கு. இப்ப அர்க்க அர்க்கன்னு ஜெபம் பண்ணினா சூரியனை பண்ணியா இல்ல எருக்கஞ்செடியை பண்ணினியா, இப்படி எல்லாம் குழப்பம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்க, தெளிசி ராமச்சிந்தனை தோ நாம செய்வேன்.
தெரிஞ்சுன்னு பண்ணுங்கோ. அவர் அப்படிதானே பண்ணியிருக்கார், அவர் பண்ணினத்தை தானே நமக்கு சொல்றார். 96 கோடி ராமநாமா சொன்ன எய்தாப்புல ராமர் வந்துட்டாருனாக்க எப்படி வந்தார்னார், இப்படி பண்ணியிருக்கார், அதனால எய்தாப்புல வந்தார். அப்படி ராமாங்கிற நாமாவை நினைச்சோம்னா, ஸ்மரிச்சால் மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணையினேவ வியபோகதி தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற உடனே நமக்கு சந்தேகம் வரும். சார், நான் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படிலாம் ராமாமான்லாம் சொன்னால் போயிடுமா சார், அவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் இல்லையா? உடனே அடுத்த வார்த்தை என்னென்ன, நசம்சேஹா அப்படின்னா சந்தேகப்படாத. உனக்கு உடம்பு முழுக்கல சுகர் இருக்கலாம் ஐயா, 1 யூனிட் இன்சுலின் போகும், அவ்வளோதான், அத்தனை சுகரையும் தீர்த்து கட்டிடுறது. இனிமே எனக்கு உடம்பு முழுக்கலும் சுகர் இருக்குங்கிறதுக்காக 80 இன்சுலினை உள்ள விட்டுக்க முடியும், தேவையில்லை. வியாதி பெரிஷா இருக்கலாம், மருந்து இத்தனை உண்டுக்கு தான் இருக்கும், கேப்சூல் தான், என்றைக்குமே குணம்ன்றது சின்னதாக தான் இருக்கும், கெடுக்கிறது தான் பெரிஷா இருக்கும். அதனால நீ எத்தனை வேணா பாப்பம் பண்ணு, என்ன வேணா பண்ணு, மனசுனால பண்ணு, வாக்குனால பண்ணு, கர்மானால பண்ணு, எத்தனை பண்ணு, ஆனால் ஒரே ஒரு தரம் ராமானு மனசார நினைச்சிடும், அத்தனையும் தொலைஞ்சு போயிடும், சந்தேகப்படாதே. எப்படி நமக்கு ரிஷிகள்லாம் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறா, மற்ற மத மாதிரி ஓ பாவிகளேன்னு கத்தல்ல, என்ன பண்ண வாங்கையா, இல்லை எவன் வேணா வாங்கையா, பியூரிஃபை பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட தான் மருந்து இருக்கு வா அப்படின்னா இருக்கணும். அப்படி நினைச்ச மாத்திரத்தில் ராமாங்கிற 2 எழுத்து தான், அதை நினைச்ச மாத்திரத்தில் நமக்கு அத்தனையும் போயிடுறது அப்படின்னா. அப்போ அந்த ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற அந்த உத்பாதம் நமக்கு எப்படி எதனால வருது அப்படின்னர், இப்படிலாம் நம்ம பாவத்தையும் பண்ணிட்டோ அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தமும் தேடாத பிசாத இருக்கும் அப்படின்னால் அப்போ அவருக்கு கோபம் வந்துடுது, என்ன இவ்வளவு அசடா இருக்கு, ஏதோ தப்பு பண்றது இயற்கை சுபாவம் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே வீட்டில் குப்பை சேர்றது நேச்சர் சேரத்தான் சேரும். அப்போ தினம் பெருக்கி தொடச்சி ஏதோ சுத்தம் பண்ணினான்னா வீடு நீட்டாக இருக்கும், இல்லைன்னா அது விவசாய என்ன சார், நான் என்ன எத்தனை பெருக்கி தொடச்சாலும் குப்பை வந்துட்டே தான் இருக்குது, அன்னாவசியமாக நான் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு உட்கார முடியுமா, முடியாது. அப்படி பண்ணாத இருந்தோன்னா என்ன பண்ணுறது, வீட்டுக்காரருக்கு கோபம் வர்றாப்புல சர்வேஸ்வரனா அவருக்கு கோபம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாருனர், ஒத்துரு ஒழுங்கு ஆச்சார அனுஷ்டானம் ஒன்றும் இல்லாத இருக்கையில் என்ன பண்ணினார், எல்லாரையும் போட்டு அடைக்கிறேன் பாரு உள்ளுக்குள்ள, எத்தனை நாளைக்கு, 1-2 இயர்ஸ் வச்சுக்கலாமா கேட்குறார் அவரே நம்மளை. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கார், என்ன இப்போ வேணும் தெரிஞ்சிடையில, இல்லை 4th வேவ் அனுப்பட்டுமா, வரிசையாக வச்சுருக்கேன், 4th, 5th வேவ்ஸ் எல்லாம் இருக்குது, அனுப்பட்டுமா, இல்லை இப்போ வேணும் கொஞ்சம் வழிக்கு வரையலாம் அப்படின்னு கேட்கிறது, அதுதான் ஆதி தெய்வீகம். அப்படி நாம வரம்பு மீறத்தை, நம்மளோட கடமை தவறத்தை தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கு. அந்த கோபம் எப்படி எல்லாம் வெளிப்படும், இப்படி எல்லாம் தான், ஏதோ ஒரு கொள்ள வியாதிகளாக வரும், அப்படி வரும், இப்படி வரும், எப்படியோ வந்து நம்மளை ஒரு வழிப்படுத்தும். இந்த கொரோனா கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். பாட்டி மாக்கள்லாம் சொல்லியிருந்தது, இப்போ டாக்டர்லாம் சொல்கிறா, என் பாட்டி ராத்திரி வரைக்கும் கிட்டேயே வராதம்போ, எப்போ வந்தாலும் நந்து நந்து பின்னால் போவா, கிட்டேயே வரவிட மாட்டா. இப்போ டாக்டர்லாம் என்ன, 6 மீட்டர் இடைவெளி விடுங்கன்னு, ஆச்சாரத்துக்கு இப்போ 6 மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மடி கிட்டக்க வராதன்னா வெய்வோம், இப்போ 6 மீட்டர் இடைவெளி தள்ளி நின்னுங்கள் அப்படின்னு, சோஷியல் டிஸ்டன்சிங் அதுக்கு ஒரு அழகாக பெயரை சொல்லணும், அவ்வளோதான், பழைய பேரை மட்டும் சொல்லக்கூடாது. நமஸ்தேன்னு சொல்லுங்க அப்படின்னா
அது நமக்கு கௌரவ குறைச்சலா இருக்குன்னு போய் கையை கையை கொடுத்து கட்டிட்டோம் அப்படின்னா இப்ப தொடவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எல்லாம் நம்மளை பயமுறுத்திற்கு கொண்டு வர்றது வழிக்கு அப்படின்னு இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னு பரான நியமம் அப்படின்னா இப்ப என்ன ஆயிடுத்துன்னு எதையும் சாப்பிடாதீங்க வெளியில, யார் எதை கொடுத்தாலும் அவ கைப்பட்டாலே போகாது கட்டாலே போகாது என்னெல்லாமோ சொல்றது. இதுல இப்போ சயின்ஸ்னு சொல்றது அத்தனையும் சாஸ்திரம் சொன்னதுதான். ஒன்னே ஒண்ணு மட்டும் தீர்மானமா இருக்கலாம், வேதமும் சாஸ்திரமும் ரிஷிகளும் சொல்லாத்தத்தை இன்னுமே ஒத்துராலையும் சொல்ல முடியாது. அவ விட்டு வச்சது ஒண்ணும் இல்லை, அவ விட்டுருந்தாள்னா எவனாலையும் சொல்லவும் முடியாது. அப்பேற்பட்ட தேசத்துல, அப்பேற்பட்ட கலாச்சாரத்துல, அப்பேற்பட்ட சம்பிரதாயத்திலேயாக்கும் பிறந்து வந்திருக்கும். என்ன அந்த கலியோட கருமை, அதோட வேல்யூ தெரியல. இதே வேற எங்கேயானும் எந்த தேசத்திலேயானும் எந்த நாகரிகத்திலேயானும் இது இருந்ததுன்னா உலகம் முழுக்கலையும் இப்படி மாத்திருப்பா. ஆனால் நமக்கு அசடா இருக்கிறதுனால, வேல்யூ தெரியாததுனால கோட்டை விடுறோம். இப்படி இல்லாம ஒரு அஞ்ஞானத்தினால, கலியோட கொடுமையினால நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறதே, நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்குன்னு யாரானும் வேண்டிருக்கு. அப்படி வரவருக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு பேரு. அவதாரம், அவதாரம்னா இறங்கி வருதல், தன்னோட பொசிஷன்லேருந்து கீழே இறங்கிறது. அந்த பொசிஷன்லேருந்து கீழே இறங்கிறது தான் அவதாரம் அப்படிங்கிறோம். அந்த அவதாரம் யார் பண்ணுறார்? சர்வேஸ்வரனான பகவான் எங்கேயோ கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ எங்கேயோ இருக்கார் வச்சுங்கோ. அதுவும் வேதம் சொல்லிடுத்து, பிரம்மம் ஒன்று தான், ஆனால் பகுனாம் வதந்தி விப்ராஹா அப்படின்னு கொடுத்தோம். அதாவது விப்ரன்னா படித்தவன். அது என்ன பண்ணுறான்னு, பிரம்மம் என்னமோ ஒன்று தான், ஆனால் இந்த படித்தவாள்லாம் பலதுன்னு பரப்புறாங்கிறது சொல்கிறாங்கிறது. வதந்தின்னு பதம்லாம் அழகாக தான் போட்டிருக்கு. அது இல்லாத இருக்கிறதா சொல்றது தானே வதந்திங்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு, சார் அது ஒன்று தான் சார், ஆனால் இவர் என்னமோ பலதுங்க, இவர் அப்படிங்கிறார், இவர் இப்படிங்கிறார், இல்லை ஒருத்தர் இன்னும் இல்லை, இல்லை சிவன் தாங்கிறார், இல்லை இல்லை அவர் பெருமாள் தாங்கிறார், இல்லை ரம்பாளுங்கிறார் பிள்ளையாங்க. இது நிஜமாவே எது உன்னார் எல்லாம் தான் அன்னை. ஏன் இப்போ பலதாக சொன்னேன், படிச்சுட்டானோ இல்லையா? அப்படி தான் சொல்வேன். எப்பொழுதுமே நம்ம அறிவு வளர வளர என்ன பண்ணோம் அப்படின்னார், எதை சொன்னாலும் ஒத்துக்காது முதல்ல, உடனே ஹூ வாட் வென் ஹவு எல்லாம் கேள்வி எல்லாம் கேள்வியெல்லாம் சொல்லித்தராடும் இல்லையோ. ஏன்? அது படித்ததோட கிருத்திரமம். அது இப்படி எல்லாம் கேட்டு சரி இது கன்வின்சிங்காக பதில் சொன்னால் ஒத்துடுமோ, நீங்கள் சொல்கிற வேலை இருந்தாலும் போய ஆசை தான். அப்போ ஏன் கேட்ட? அதுதான் அந்த பிரம்மம் ஒன்று தான். அதை பலவிதமாக சொல்கிறா. உடனே நம்ம கேட்கலாம், சார் படித்தவள்லாம் பலவிதமாக சொல்லிக்கா, அப்போ பலது இல்லையா அப்படின்னு. அதுக்கும் சொல்லி எடுத்தோம், இருக்குது என்ன சாருங்க, ஒன்றுங்கிறேள் பலங்கிற என்னப்பா பண்ணுறது, அது ஒன்றாகவும் இருக்கும் பலவாகவும் இருக்கும், இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், எங்கேயும் இருக்கும், ஆம்பளையாகவும் இருக்கும் பொம்பளையாகவும் இருக்கும், மனுஷனாகவும் இருக்கும் மிருகமாகவும் எப்படி வேணால் இருக்கும், என்ன வேணாலும் பிடிக்கும். அது மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு, அப்படி அது முடிஞ்சு இருக்கிறதுனால்தான் ஆம்னிபோட்டன்ட் சர்வசக்தன் அப்படின்னு. அந்த ஏன் சொல்கிறா அந்த பிரம்மத்தை அப்படின்னு, அது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்குறாப்புல இருந்ததுன்னா அது அம்னிபோட்டன் சர்வசக்தன். அதெல்லாம் இல்லை சார், என்ன மாதிரி லிமிடேஷன், இங்கே இருந்தேன்னா அங்கே இருக்க முடியாது, அதை படிச்சுனா இதை கேட்க முடியாது, ஒரு லிமிடேஷன் உள்ளுக்குள்ளே அடங்கி எடுத்தோன்னா அப்போ என்ன அல்பசக்தன், அது ஆம்னிபோட்டன்ட் இல்லை சர்வசக்தன் இல்லை, அது ஆம்னிபோட்டண்ட்டாக இருக்கிறதுனால ஒன்றாகவும் இருக்கும் பலவாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும் அப்படியும் இருக்கும், இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் எங்கேயும் இருக்கும், உங்கேயும் இல்லைன்னாலாம் அப்படியும் இருக்கும்ன்றார் அன்னமாச்சாரியர் தான் சொல்கிறார். என்த மாத்திரமான எவ்வரி தலைச்சின
அந்த மாத்திரமே நீவு. யார் யார் என்ன எப்படி நினைக்கிறாரோ எப்படி சொல்கிறாளோ நீ அப்படியே தான்ப்பா அப்படின்ட்டு. நீ அவளோடெல்லாம் போய் நோ 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 அப்படிலாம் இல்லை, நான் இப்படி தான் இல்லை, அங்கே ஒன்றும் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. அந்த சாகித்யம் முழுக்கலாம் அடிக்கிட்டு போகிறார். பரம வைஷ்ணவன் உன்னை விஷ்ணுவாக பார்க்குறான், சைவன் சிவனாக பார்க்குறான், சாக்தன் அம்பாளாக பார்க்குறான். திருப்பதியில் பெருமாள் என்னன்னு யாராலேயானு தீர்மானமாக சொல்ல முடியுமோ? சொல்லவே முடியாது. ஆம்பளையானாக்க 18 கஜம் புடவையை தான் கட்டுறா. ஆம்பளைக்கு எதுக்கு புடவை கட்டிக்கிறார்? அவர் அம்பாளான்னா தெரியல, வெள்ளிக்கிழமை தான் அபிஷேகம் பண்ணுறா. நவராத்திரியில் தான் உற்சவம். எய்தாப்பில் பார்த்தா சிங்கம் தான் இருக்கு, ஆனால் நாமம் போட்டுருக்க, சங்க சக்கரம் வச்சுருக்க, நாகபூஷணம் நாகேஸ்வரன்னு பரமேஸ்வரனுக்கு தான் பேர். கையில் கல்லெல்லாம் பாம்பை சுத்தின்னு இருக்கார். இவரை என்னன்னு தான் சொல்றது? அதுதான் என்னமோ சரி, என்னமோ சைவாள்லாம் வந்து உன்னை சிவன்கிறா, வைஷ்ணவாள்லாம் வந்து உன்னை பெருமாள்ங்கிறா, சாக்தாள்லாம் வந்து உன்னை அம்பாளுங்கிறா, அதுக்கு மேலே போனார் பௌத்தன்லாம் வந்து உன்னை புத்தன்கிறான். எல்லாரும் எல்லாம் சொன்னார். கடைசியில் இன்னொன்னையும் சொன்னார் அப்படின்னு. என்னென்ன உன்னை அல்பம்னு நினைக்கிறனுக்கு அல்பம் உனக்கு நீக்கும் அப்படின்ட்டு. அச்சா எல்லாம் வெறும் கல் அல்பம் அப்படின்னு எவனான்னு சொன்னான்னா அப்போ அல்பமாகவே இருக்கப்பா நீ அப்படின்னு. நம்மளா இருந்தால் உன்னை பொறுத்து எவனை பார்த்து சொன்ன விட்டேனா பாருன்னு ஓடுவோம், அவர் ஓடுவுறான்னு. அப்படியா நான் கல்லா அல்பமா நினச்சிட்டு போயேன் என்ன? எனக்கு ஒரு வேலை மிச்சம், உனக்கு அனுகிரகம்ன்றது மிச்சம், கூட்டத்தில் ஒன்று குறைஞ்சது. அந்தமாதிரி சரி அப்படி வர்ணிக்கிறார். உன்னை அல்பம் நினச்சினா அவனுக்கு தான் நஷ்டமே வழியும், உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உனக்கு லாபம்னு வேணால் சொல்லாமோ என்னமோ. ஸோ அதனால் நீ யார் எப்படி நினைக்கிறாளோ எப்படி பேசுகிறாளோ என்னமோ அப்படியே தான் நீ இருப்ப. மனுஷனால் இருக்க முடியுமா? அது தெய்வமாக இருக்கிறதுனால, பிரம்மமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறது அவமணி போட்டவன்ட்டாக இருக்கிறது. ஒரு நம்மளை மாதிரி ஒரு அல்பசக்தி உள்ள ஒரு மனுஷன் மாதிரி கீழே இறங்கி வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இறங்குவோமா? நம்ம பொசிஷனை விட்டு இறங்கிறதுக்கு நம்ம மனசை இடம் கொடுக்குமா? நம்ம பிரஸ்டீஜ் இடம் கொடுக்குமா? முடியலையே. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட விசிட்டிங் கார்டில் போட்டுக்க, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. யோ, நீ பொசிஷன்ல இருக்கிறதே உன்னை ஒரு வே மதிக்கல. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தான் நீ, யாரா இருந்தான் ஏன்னர் அந்த பதவி என்ன பண்றது? அந்த பிரம்மன்னர் அதை விட்டு நம்ம கையை விட்டு போனா கூட அது பேரை விட அதோட ஒட்டிக்கிறது விடமாட்டேங்கிறது. ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர், ஐபி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி. ஓ, நீ இருக்கிறதையே ஒரு வே மதிக்கல. இனிமேல் நீ முன்னாளுக்கும் முன்னாளுக்கும் இந்த எவன் கேட்க போறான் போ என்ன? அஜ்ஞானம், விடமாட்டேங்கிறது. இன்னும் அப்படி இருக்கிற உலகம் தானே, அப்படி இருக்கிற மனுஷன் தானே. நம்மள்கிட்ட இருந்துட்டு போனதுக்கு அப்புறமே அதை விட முடியல. அப்படி இருக்கிறது இது இருந்துடுத்தோன்னா இருந்தது தான், அதை விட்டு அது போகவே முடியாது, குறையவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்ம வஸ்து தன்னை குறைச்சிண்டு இறக்கிண்டு நம்மளை மாதிரி ஒரு மனுஷனா அல்பசக்தனா கீழே வர்றது அப்படின்னா இதை விட அதிசயம் உண்டா? அது எதனால வருதுன்னு? அதுக்கு பேர் தான் கருணை, லவ், பிரேம. அந்த அன்புனால கருணையினால தன்னை குறைச்சின்னு கீழே இறக்கி வருது. இவர் ஆபீஸ்ல வேணா ஜட்ஜா இருக்கலாம், வீட்டில் பேரண்ட் எப்படி இருக்கன்னு அவன் தாத்தா கீழப்படுன்னு மேலே ஏறி உட்காரான் ஜட்ஜே நான் அப்படின்னு சொல்லுவார மாட்டார் ஏன்னர். அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பிரியம் அது என்ன பண்ணினாலும் காலால் உதைச்சாலும் என்ன பண்ணாலும் ஒத்துக்கிறார் அந்த பிரியத்தினால. அதை மாதிரி அந்த கருணையே வடிவான அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறார்? நம்மள்கிட்ட இருக்கிற பிரியத்தினால பிரஸ்டீஜ் பார்க்காத தன்னை குறைச்சின்னு கீழே இறங்கி வர்றார். எதுக்கு வரான்னு? இந்த முன்னால் சொன்ன தர்மத்தை நமக்கு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. நம்மளோட அறியாமையினால, இக்னரன்ஸ்னால நாம் இதை லட்சியம் பண்ணாத இருக்கிறது
அதுக்காக வரார், நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக வரார். அப்படி வரத்தைத்தான் அவதாரங்கிறோம். அப்படி வந்த அவதாரம், அநேக அவதாரங்கள் தொன்று தொட்டு நடந்துட்டே தான் இருக்கு. எப்பப்பெல்லாம் இப்படி அஞ்ஞானத்தினால தர்மம் குறையிறதோ அதர்மம் மேலோங்கிறதோ அப்பெல்லாம் அதை நிலைநிறுத்த வருவேன் அப்படின்னு கேரண்டி வேற கொடுத்துருக்க ஒரு அவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்தில், கீதையில, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி, தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன். இங்க யுக யுகேன்னா கிருதயுகம் திரேதாயுகம் இல்லை, எப்போ வேறவர் நெசசரி, எப்பப்பெல்லாம் வேணுமோ வென்னவர் வேறவர் நெசசரி அப்பெல்லாம் வருவேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த அவதாரங்களில் ரொம்பவும் கொண்டாடப்படுற அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். ஏன் அப்படி பரசுராமரை கொண்டாடப்படாதா, பலராமருக்கு ஒரு கோயில் கட்டப்படாதோ, வாமனாவதாரத்துக்கு ஏதாவது பண்ணப்படாதா, மத்ஸ்யாவதாரத்துக்கு பண்ணப்படாதோ, இதெல்லாம் பண்ணாத ஏன் இந்த ராமாவதாரத்தில் அப்படி ஒரு எல்லோருக்கும் ஒரு பிரேம, ஒரு பிரியம் அப்படின்னா நம்மளோட ரிலேட் பண்ணிக்க முடியறது. அவதாரம் அப்படின்னா உடனே நாலு கையை வச்சுனா அப்படின்லாம் அப்படிலாம் பறந்து வந்தார்னா அவரும் நானும் ஒன்றுன்னு வச்சுக்க முடியுமா? ஏதோ எனக்கு பக்கத்தில் சீட்டில் உட்காந்துண்டு என்னோட எண்ணம் ஒருத்தர் பழகினார் அப்படின்னா நமக்கு இன்டிமேசி வர்றது, நாம் உடனே அவர்கிட்ட கேட்டுக்கலாம், சார் இது சரியா அப்படின்னு சகஜமாக பேசிப்போம். அவர் எங்கேயோ மேலே இருக்கார், உச்சாணியில் இருக்கார், நான் எங்கேயோ கீழே இருக்கேன் அப்படின்னா அவராலையும் கீழே இறங்க முடியாது, என்னாலையும் மேலே ஏற முடியாதுன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குமோ? இருக்கவே இருக்காது. அப்போ நமக்கு சரியாக வந்துடுத்தோம்னா நம்மளால் அதோட போய் ஒட்ட முடியும், அதுக்கும் நம்மளோட ஒட்ட முடியும். அப்படி இருந்த அவதாரம் தான் ராமாவதாரம். அதனால தான் அந்த ராமாவதாரத்தில் அப்படி ஒரு பிரேம, அந்த ராமர் ராமர் ராமன் நம்ம கொண்டாடுறோம். அவரே அப்படிதான் சொல்லிண்டு, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் அகம் தசரதாத்மஜம். பிரம்மா வசிஷ்டர்லாம் சொல்ற அவருக்கு, என்ன நீ யாருன்னு மறந்து போயிட்டியா, வைகுண்ட அட்ரஸ் எல்லாம் மறந்து போயிடுதா? அப்தர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ ராமருங்கிற தசரதரோட பிள்ளை, டி ராமச்சந்திரன், அவ்வளவுதான், மற்றெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாப்புல கொடுத்துருக்காரு. தன்னை யாராலும் தெய்வம்னு சொன்னா கூட அப்ப என்ன பண்ணியிருக்கான்னு அப்ஜெக்ட் பண்ணி சொல்றவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை, வசிஷ்டர், குலகுரு, பிரம்மா, சிருஷ்டிகர்த்தா. அவ வந்து சொன்னா கூட எவனா சொல்லுங்க, எனக்கு தெரியாது, நான் ராமருங்கிற தசரதர் பிள்ளை அப்படின்னு. அப்படி மனிதனோட மனிதனா இருந்து அந்த தர்மத்தை நமக்கு எடுத்து காட்டி அதை எப்படி நமக்கு கிளாரிஃபை பண்ணினா நமக்கு அறிவை கொடுத்தார் அப்படின்னர், தான் முதல்ல பிராக்டிஸ் பண்ணி காமிச்சு. மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னர், இங்கே ப்ரீச்சிங்கே கிடையாது, பிராக்டிஸிங் தான். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணியே தான் இது வந்திருக்கு. அதனால தான் என்ன பண்ணினாலும் அழிக்க முடியல. மற்றெல்லாம் ப்ரீச் பண்ணி வளர்க்கறது, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி வளர்க்கறது. வீட்டுக்கு வீடு அப்படிதானே இருந்திருக்கு, என்ன ஏதானும் கிளாஸ் எடுத்தாளா, ஏதானும் செமினார் எடுத்தாளா, எங்கேயானும் ட்ரைனிங் அனுப்பிச்சாளா, எந்த பாட்டி எந்த தாத்தா எங்கே போனார், அடுத்த கூட வீட்டில் இருக்கவாள்கிட்ட சொல்லக்கூட தெரியாது, அவளுக்கு என்னமோ தெரியாது, ராமநவமினா பணவந்தாங்க இருப்பா, கோகுலாஷ்டமினா முறுக்கு சுத்வாசியிட, இது யாரானே ஏதானும் கேட்டிருக்குமோ?
என்னமோ தெரியாது. கேட்டால் உடனே எங்கள் அம்மா இப்படிதான் பண்ணியிருந்தா, எங்கள் பாட்டி இப்படிதான் பண்ணியிருந்தா, எங்கள் அப்பா இப்படிதான் இருந்தா, எங்கள் இப்படியே தான் நீ பாஸ் ஆன் பண்ணி பண்ணி வந்திருக்க, ப்ராக்டிஸில் தான் வந்திருக்கே வழிய. இதெல்லாம் உடனே ஏதானும் ஒரு செமினார் எடுத்தேன், அடுத்த வாரம் கோகுலாஷ்டமி எல்லோருக்கும் யூடியூப்பில் சொல்ல போகிறது, ஏதானும் உண்டா என்ன? இப்போ உண்டு இல்லை. அப்படி பழகி 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 ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுனால தான் இது அப்படியே வேறு ஊனி இருக்கு. வைரம் பஞ்சகட்டம் பழைய அப்படி வந்துருக்கு. அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்க காமிக்க தானே அது ஸ்ட்ராங்காக புரியும். பார்க்குறவாளுக்கு சரி கேட்குறவாளுக்கு சரி என்னதான் இருந்தாலும் அந்த விஷுவலாக பார்க்குறதே அதோட இம்பேக்ட் தனி. அப்படி நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க பண்ணி 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 அதை பார்த்து 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 நம்மள அறியாத உள்ளுக்குள்ள அது ஊனிடும். ஊனிட்டு நமக்கு ஒரு சான்ஸ் வரதே அப்படி தான் பண்ண தோணும். அப்படி தானே வந்திருக்கு. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு இந்த அவதாரத்தில் எதையும் வாயால் சொல்ல வேண்டாம், பண்ணி காமிச்சுள்ளான்.